என்ன தேவையோ சோ அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மீனை வந்து நல்லா ஆஞ்சு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? மீன் இல்லாம மீன் குழம்பு சமைக்க முடியாது. மீனை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அந்த சுத்தப்படுத்தி நல்லா ஆஞ்சிலாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி தண்ணி தான். புளி வந்து நல்லா கரைச்சி அந்த புளி கரைச்சலில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள், மிளகாய்த்தூள், கல்லுப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியை ஒன்று முழுசாக போட்டு அதை நல்லா கரைச்சி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு கலவை தான் இது. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நோட் பண்ணிக்கணும்னாலும் நோட் பண்ணிக்கோங்க. புளியோட கரைச்சல், ஓகேங்களா? புளியை வந்து நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கல்லுப்பு, தக்காளியும் ஒன்று புழிஞ்சு விட்டாச்சு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் அதை மொத்தமாக போட்டு ஒரு கலவையாக ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன், வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன பீஸ் தான் கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சாச்சு. ஸோ இது மூணுத்தையும் இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிட்டு கடாயில் சமையல் எண்ணெயை வந்து ஊற்றியாச்சு. ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து கடலை எண்ணெய் தான் ஊற்றுவீங்க. செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய், ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் என்ன பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெயை வந்து நம்ம சமையல் சமைக்க போகிறோம் இல்லையா. இன்றைக்கி மீன் குழம்பு, பாறை மீன் குழம்பு சமைச்சு கம்மிக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு, அதில் கடுகும் போட்டாச்சு. ஸோ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டு வருது. வெந்தயம் கண்டிப்பாக ஆட் பண்ணணும், பிகாஸ் நம்ம வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக வெந்தயம் வந்து போடணும். வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப வந்து குளிர்ச்சி குழம்பும் மீன் குழம்பு வாசமாகவும் இருக்கும், ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து வெந்தயம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்ச வெங்காயம், ஓகேங்களா? அந்த வெங்காயத்தை வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ போட்டாச்சு அந்த கடாயில். இது மீன் குழம்புன்றதுனால மாங்காய் இருக்கு. மாங்காய் சீசன்னா நீங்கள் கண்டிப்பாக மாங்காவும் ஒரு மூணு பீசஸ் நாலு பீசஸ் உங்களுக்கு உங்களுக்கு அந்த சில பேர் புளிப்பு ரொம்ப பிடிக்காது, பிடிக்காதுன்னு அதை மச்சுமா ஒன்று மட்டும் போட்டுக்கோங்க. மாங்காய் மாங்காய் சொல்கிறேன், பட் இப்போ மாங்காய் சீசன் கிடையாது, அதனால நாங்கள் மீன் குழம்புல வந்து மாங்காய் இன்க்ளூட் பண்ணலை. இருந்தாலும் நான் ஜஸ்ட் சொன்னேன், ஓகேங்களா? இன்றைக்கி மாங்காய் இல்லாமல் தான் சமைச்சு காமிக்கிறோம், பிகாஸ் மாங்காய் சீசன் வந்து கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அது வந்து பொன்னிறமாக மாறணும், ஓகேங்களா? ஒரு கோல்டன் கலரில் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கணும். ஸோ தேவைப்பட்டால் பச்சை மிளகாவையும் சின்னதாக கீறி ஒரு ரெண்டு பீஸஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இது இதுவே இதுவே இருந்தால் போதும், நம்ம வந்து சூப்பரான ஒரு பாறை மீன் குழம்பு வந்து தயார் பண்ணிடலாம். ஸோ வந்து இப்போ வந்து தேவையான பொருளை பற்றி எல்லாத்தையுமே சொல்லியாச்சு, என்னென்ன போட்டு இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு நம்ம ஒரு அருமையான மீன் குழம்பு, பாறை மீன் குழம்பு வந்து சமைக்க போகிறோம்னு சொல்லிட்டேன். வெங்காயம் ஒரு பக்கம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. நம்ம அதில் சமையலில் வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டிய அந்த கலவையை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கொஞ்சம் இப்படி க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். பாறை மீன் சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. எல்லாரும் நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்த காமனாக பண்ணுறாங்க. ஏதோ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சங்கர மீன் தான் சாப்பிட்றாங்கன்னா எப்போவுமே அதே மீனையும் வாங்கி அதே சமைக்கிறாங்க ரெகுலராக. பட் எல்லா மீன்லேயும் ஒவ்வொரு விதமான விட்டமின்ஸு சத்து எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து கண்டிப்பாக ப்ரோட்டீன் சத்து இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் ஒரே மீனாக ட்ரை பண்ணுறதை விட வேறு வேறு மீன் வந்து ட்ரை பண்ணலது. இன்றைக்கி பாறை மீனா நாளைக்கு வஞ்சிர மீன், இன்னொரு நாள் லைக் வாழை மீன், இது மாதிரி நிறைய மீன் வகைகள் இருக்குது. சங்கர மீன் இருக்குது, எறா இருக்குது, இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க பாருங்கள், ஓகேங்களா? கோலா மீன் இருக்குது, ஷீலா இருக்குது, கிளிச்ச மீன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும், டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொன்னிறமாக மாறணும் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சையாக இருந்தது வந்து இன்றைக்கி கொஞ்சம் அப்படி கோல்டன் கலரில் மாறிச்சு பாருங்கள், பொன்னிறமாக வதங்கிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி இந்த மீன் குழம்பு சமைக்க போகிறோம், என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நாங்கள் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு ரெடி பண்ணி ஒரு கிண்ணத்தில் புளிச்சாறு நல்லா அந்த புளி தண்ணியை ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதுலேயே ஒரு தக்காளியை போட்டு நல்லா நசுக்கி விட்டுருந்தோம். அதுலேயே மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள்,
கல்லுப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போட்டு வச்சிருந்தோம். ஸோ அதையும் மொத்தமாக எடுத்து கடாயில் ஊற்றியாச்சு. ஸோ மீன் குழம்புனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இப்போ வந்து குழம்பு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம்ல, அதை நல்லா கொதிக்க விடுங்க. தாராளமாக கொதிக்க விடுங்க, ஒரு 20 நிமிஷம் கூட நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரட்டும். அந்த மாதிரி டைம்ல வந்து என்ன பண்ணோம்னா, இங்கே நம்ம ஆஞ்சி வச்சிருக்க இந்த பாறை மீனை வந்து என்ன பண்ண போறோம்னா சேர்ப்போம். ஓகேங்களா, ஒன்ஸ் இந்த குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மீன் வந்து ஆட் பண்ணணும். பிகாஸ் மீன் போட்டு ரொம்ப கொதிக்க விட்டோம் அப்படின்னா என்னங்கன்னா அது நல்லா குழஞ்சு போயிடும், மீன் வந்து உருவா இருக்காது. ஸோ பாறை மீன் பார்த்துக்கோங்க இப்படிதான் இருக்கும். இது வந்து வறுவலும் சில பேர் சமைச்சு சாப்பிடுவாங்க, பட் வறுவல்னால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டேஸ்டா இருக்கும், பட் வந்து கொலஸ்ட்ரால் அது மாதிரிலாம் இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க எல்லாம் வறுவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி குழம்புல வந்து போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க இந்த மீன் வந்து நாங்கள் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மீனை வந்து சாப்பிட்டது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸோ நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து சமைச்சு பாருங்கள். பாறை மீன் வாங்கி அதை க்ளீன் பண்ணி இது மாதிரி அருமையான ஒரு குழம்பு செய்யுங்க. சில பேர் மீன் குழம்புனா ஐயோப்பா பெரிய தலைவலிப்பா அதெல்லாம் எப்படிப்பா சமைக்கிறது அப்படின்னா ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு லைக் கறி குழம்பு அது மாதிரி கூட ஈஸியாக சமைச்சிருவாங்க. பட் உண்மையாக சொல்லணும்னா மீன் குழம்பு வைக்கிறது கூட ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். அதுக்கு தேவையானதெல்லாம் டக் டக்குன்னு ரெடி பண்ணி வச்சுட்டா குழம்பு வைக்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன், மீன் ஒரு பக்கம் ஆஞ்சி வச்சுருக்கோம், இன்னொரு பக்கம் நான் வந்து ஆனியனை நறுக்கி வச்சுருந்தேன். இன்னொரு கிண்ணத்தில் நம்ம வந்து அந்த குழம்பு சமைக்கிறதுக்கு அந்த கலவையை நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஒரு கிண்ணத்தில். அவ்வளோதான் சிம்பிள், டக்கு டக்குன்னு கேஸ் ஆன் பண்ணோம், கடாய் வச்சோம், சமையல் எண்ணெயை ஊற்றினோம், கடுகு போட்டோம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையே மொத்தமாக போட்டு நல்லா வதக்கிட்டோம். வதங்கி அது நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளிச்சாறு, அந்த மிளகாய் தூள், அந்த மஞ்சள் தூள், கல்லுப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா அசைக்கி விட்டுருந்தோம். அந்த கலவை தனியாக எடுத்து அப்படியே கடாயில் வந்து நம்ம ஊற்றியாச்சு. இப்போ அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு ஒரு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா குழம்பு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு அது சுண்டி வர அந்த டைமில் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்தா இந்த பாறை மீனை அதில் ஆட் பண்ணியாச்சுன்னா ஒரு வித்தின் 5 to 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, பாறை மீன் குழம்பு தயாராகிடும். ஓகேங்களா, ஸோ இதே ப்ரொசீஜர் தான் எல்லா மீன் குழம்பும் நீங்கள் இதே ப்ரொசீஜரில் நீங்கள் சமைக்கலாம். குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிற பாருங்க, நம்ம வந்து இந்த மாதிரி மீன் குழம்பு சமைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் பழைய புளி முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்க குழம்பு வைக்கிறதுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமான ஒரு செம்ம டேஸ்ட் கொடுக்கும் அந்த மீன் குழம்பு. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப 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 ரசித்து ருசித்து செம்மையாக சாப்பிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பழைய புளியாக அதை கரைச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மீன் குழம்பு சமைக்கணும்னா கண்டிப்பாக பழைய புளியில் சமைச்சு பாருங்கள், அது வந்து தனி டேஸ்ட் கொடுக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மாங்காய் சீசன் இருக்குது, எங்ககிட்ட மாங்காய் இருக்குது, மாங்காய் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 பீஸ் மாங்காய் கூட போடுங்க, அதுவும் ஒரு ஆடட் டேஸ்ட் கொடுக்கும் மீன் குழம்புக்கு. ஓகேங்களா, ஸோ மீன் குழம்பு வைக்கிறது இந்த முறையில் தான், இந்த மெத்தடில் தான், சவுத் இந்தியன் ஸ்டைலில், சென்னை ஸ்டைலில், தமிழ்நாடு ஸ்டைலில் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சமைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை நிறைய பேர் மறந்துடுவாங்க, மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக கடுகு போட்ட உடனே வெந்தயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஆனியனை நறுக்கி வச்சுருந்த அந்த ஆனியனை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கடாயில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த குழம்பை எடுத்து ஊற்றி நல்லா கொதிச்சுட்டு வந்து பாருங்கள். ஸோ ரொம்ப 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 சிம்பிள் தான், யாருன்னா சமைக்கலாம், லேடிஸ் பாய்ஸ் யாருன்னா சமைக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, மண் அடுப்பு இருக்கு உங்க வீட்டில் அப்படின்னா கண்டிப்பா மண் அடுப்புல சமைச்சிடுங்க. முடிஞ்சா இப்ப வந்து மண் பாத்திரங்கள்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்ககிட்ட பானை இருக்கு, மண்ணால் ஆன சட்டி இருக்குன்னா கண்டிப்பா அதுல குழம்பு கூட்டி பாருங்க, அது வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். அதுல கண்டிப்பா குழம்பு சமைச்சு பாருங்க. ஓகேங்களா, இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் பச்சை மிளகாய் கீ கொஞ்சம் 2 பீஸ் போடுவாங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். அப்புறம் சில பேர் தேங்காய் பால் கூட ஊற்றுவாங்க. இந்த கேரளா சைட்லலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக மீன் குழம்பு நிறைய டிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. பட் நாங்கள் இங்கே தமிழ்நாடு ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து இது மாதிரி தான் நாங்கள் சமைப்போம். இந்த அவ்வளோவா அந்த தேங்காய் பால்லாம் ஆட் பண்ண மாட்டோம்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மீன் குழம்பு அப்படியே செம்மையா அந்த வாசமா இருக்கு. இப்ப ஆக்சுவலி மீன் குழம்பு வாசனையே வந்துருச்சு. அந்த கொதிக்க கொதிக்க அந்த மீன் குழம்போட அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த வாசனை வந்துகிட்டே இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு என்ன பண்ண போறோம்னா, நாங்க ஆல்ரெடி ஆஞ்சு வச்சிருந்த இந்த பாறை மீனை வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த குழம்புல போட போறோம். போட்டாச்சுன்னா சுவையான பாறை மீன் குழம்பு தயாராயிடும். ஆக்சுவலி சொல்லணும்னா இது வந்து வறுவலுக்கு கூட வேற லெவல் டேஸ்டா இருக்கும். பிகாஸ் இதுல அந்த அளவுக்கு முள் இருக்காது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சில பேர் மீன் சாப்பிடணும்னா அப்படியே யோசிப்பாங்க, தயங்குவாங்க, பிகாஸ் அதுல முள் இருக்குன்றதுனால. பட் பாறை மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்குலாம் முள் இருக்காது, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கூட இதை அந்த மீன் குழம்பு வச்சோ இல்லை மீனை இந்த பாறை மீனை வறுவல் செஞ்சோ கண்டிப்பா கொடுக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா உடனே லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ. நீங்க மறுபடியும் மறுபடியும் இது மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இல்ல வேற ஏதாச்சும் டாபிக் பத்தி நான் வீடியோஸ் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையாக ஒரு பாறை மீன் குழம்பு இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்ப பாருங்க, இந்த மீன் குழம்பு நல்லா அப்படியே கொதி கொதி நல்லா கொதிச்சாச்சு. ஸோ குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் பாறை மீன் வந்து ஆட் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பாருங்க இந்த மீனா அந்த குழம்புல போட்டு மீன் குழம்பா டக்குன்னு ரெடி பண்ணி காமிக்க போறோம். ஆக்சுவலி வறுவலுக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்கும். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாறை மீன் குழம்பு தான் சமைக்கிறோம். வந்து பாத்தீங்கன்னா எப்படி போறோம்னு பாருங்க. சூப்பர், ஃபேன்டாஸ்டிக்கா ஒரு பாறை மீனா வச்சு ஒரு மீன் குழம்பு தயார் பண்ணிட்டோம். That's all. Wow! சூப்பரா இருக்கு பாருங்க இந்த பாறை மீன் குழம்பு. ஆக்சுவலி இதெல்லாம் நீங்க சமைச்சு சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த டேஸ்ட் என்னன்னு தெரியும். ஸோ கண்டிப்பா மறக்காம முடிஞ்சதுல கொஞ்சம் சீக்கிரமாவே இந்த மாதிரி மீன்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இதே மெத்தட்ல சமைச்சு பாருங்க, ஓகேங்களா? ஸோ நிஜமாவே செம டேஸ்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா பாறை மீன் குழம்பு தயார் பண்ணி காமிச்சிருக்கோம். நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். பாறை மீன் குழம்பு தயாராயிடுச்சு. இது மாதிரி நிறைய நிறைய மீன் குழம்பு இல்ல இன்னும் டிஃபரெண்டான ஒரு நல்ல நியூ வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனல கண்டிப்பா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுவையான பாறை மீன் குழம்பு தயாராயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.